விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜூலை மாதம் 27ஆம் தேதி பெயர்ச்சியாகிற ராகு கேதுக்கள் உங்கள் ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது. 9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க. ராகுவை போல கொடுப்பானும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுக்கிற குணம் பெற்ற ராகு 9ஆம் இடத்துல அமரும் போது நீங்கள் வள்ளலாம் மாறலாம், வருமானம் பெருகிய வாழ்க்கையை அமைச்சுக்குவீங்க. எல்லாமே ராகு கையில தான் இருக்குன்னு சொல்லலாம். முன்னேற்றம் தரும் 3ஆம் இடத்துல கேது சஞ்சரி உங்களுக்கு யோகம். அப்படிப்பட்ட நற்பலன்களை தரும் ராகு கேதுக்கள் பெயர்ச்சியானவுடன் 1 மாத காலத்திற்குள் யோக பலம் பெற்ற நாளில் நாகசாந்தி பரிகாரங்களை செய்கிறது வெற்றியை வழங்கும். சுற்றமும் நட்பும் போற்ற நல்லா இருக்கலாம். அடுத்து வர்ற குருப்பெயர்ச்சி 12ல் வருதேன்னு பயப்பட வேண்டாம். செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு மேலே குருப்பெயர்ச்சியானதும் சுப விரயங்கள் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பஞ்சாயத்துக்களில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளையும் கல்வி கனவுகளையும் நிறைவேற்ற முன்வருவீங்க. அடுத்து வரும் சனி பெயர்ச்சி அற்புதமான பெயர்ச்சியா இருக்கு. உங்கள் ராசியில சஞ்சரிச்சு வந்த சனி பகவான் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் 2ஆம் இடத்துக்கு போறாரு. இதன் விளைவாக குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு கூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல உங்களுக்கு திருமண யோகம் உண்டு. முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. முக்கிய புள்ளிகளில் ஒருவரா மாறி நாட்டு பணியிலும் வீட்டு பணியிலும் ஆர்வம் காட்டுவீங்க. இந்த ராகுகேது பெயர்ச்சினால பொண்ணும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகி வளம் கிடைக்க போகுது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வழி கிடைக்கும். புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி செய்வீங்க. எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். எந்த தொழிலை செய்பவராக இருந்தாலும் அதில் ஏற்றம் கிடைக்கும். வந்த வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக்கிறது நல்லது. வாழ்க்கை பாதையில் சந்திக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறவங்களா இருப்பாங்க. ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு செயல்படுவீங்க. அதிசய சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சிக்கு வித்திடும் அனைத்து யோகங்களும் வந்து சேரும் நேரமாக இருக்கும். தேக சீராக ஆணை முக பெருமானையும் அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்றது நல்லது. பரிகாரங்களும் வழிபாடுகளும் அதிக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். 9ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கும் போது தந்தை வழி உறவை புனித நல்லா இருக்கும். பெற்றோர் வழியில இருந்த பிரச்சனைகள் அகலும். உற்றார் உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவாங்க. தொழிலுக்காக அரசு வழியில உதவிகளை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அது கைகூடும். தொழில் நிலையத்தை இடமாற்றம் செய்யணும்னு விரும்புறவங்களுக்கு இடமாற்றம் சிறப்பாக அமையும். அதன் மூலம் எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரும். கடன் சுமை குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தளராத முயற்சியும் தன்னம்பிக்கையும் நிலையான உயர்வுக்கு வழிவகுத்து கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கிட்டு சிலருக்கு வெளிநாடு போகிற யோகம் உண்டு. கலைத்துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க கௌரவிக்கப்படுவாங்க. அரசியல் ஈடுபாடு கொண்டவங்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரும். எதிர்பாராத விதத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் விழாக்களை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டு. குடும்பத்தில் கணிசமான பணவரவு ஏற்படும். அதுக்கேற்ற மாதிரி பொருளாதார பற்றாக்குறை இருக்காமல் இருக்கும். சுய ஜாதகத்தில் ராகு 9ல் இருக்கிறவங்களுக்கு இப்போ உன்னதமான நேரமாக இருக்கும். அவங்க ராகு கேதுக்களை முறையாக வழிபடுறதன் மூலம் வெற்றி படியில் ஏற வழி பிறக்கும். கேதுவோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கு காரணமே கேது பகவான் தான் சொல்லணும். கேதுவை ஞானகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஞானத்தன்மை உங்களிடம் இருப்பதால் தான் உங்களோட எண்ணங்கள் பலிதமாகுதுன்னு சொல்லலாம். சொல்லும் சொற்களை வெல்லும் சொற்களாக மாற்றுவது கேது பகவான். அவர் உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரித்து வழிவகை செஞ்சு கொடுக்க போகிறாரு. 3ஆம் இடம் என்பது வீரம், வெற்றி, தைரியம், சகாயம் இந்த மாதிரி இதை குறிக்கும். அப்படிங்கிறதுனால போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். புகழ் கூடும். ஆற்றல் பழிச்சிடும். சொந்த பந்தங்களுடன் நல்லிணக்கம் உருவாகும். பணியாளர்கள் தொல்லை அகலும். செய்ய நினைத்த காரியங்களை உடனடியாக செஞ்சு முடிப்பீங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கும் யோகம் வந்து சேரும். பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கிற பெண்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வருமானம் திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செஞ்சுக்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ள கனிவும் பாசமும் கூடும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். பெண் குழந்தைகளின் சீர்வரிசை சாமான்களை வாங்கி சேர்க்கறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஜென்ம சனி விலகும் வரைக்கும் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுறது நல்லது. உத்தியோகத்துல ஊதிய உயர்வு உண்டு. ஒளிமயமான எதிர்காலம் அமைய ராகு கேதுகளுக்கு சர்ப்ப சாந்தி செஞ்சுக்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு. 9ஆம் இடத்து ராகுவால் தொழில் வளர்ச்சி கூடவும் வருமானம் திருப்திகரமாக இருக்கவும். 3ஆம் இடத்து கேதுவால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லவும். விநாயகரையும் அனுமனையும் சனிக்கிழமை தோறும் வழிபடணும்.
ராகு கேதுக்களுக்குரிய பரிகாரங்களை செய்கிறதன் மூலமாகவும் நல்ல வாய்ப்புகளை வரவிச்சுக்க முடியும். பௌர்ணமி அன்னைக்கு மழை வளம் வருவது ரொம்பவும் சிறப்பு. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.